வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஸ்ட்ரீட் பொறுக்கி. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து இது வந்து ஒரு ஏலக்கடை. இங்கே ஸ்குட்டு அப்புறம் ஆக்டோபர்ஸ் அப்புறம் கட்டில் பீஸ் இதெல்லாம் வியாபாரிகள் வந்து எடை போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இங்கே தான் பக்கத்தில் தான் கடல் இருக்கு, பக்கத்தில் கடல் இருக்குது இதுதான். இந்த கடலில் இருந்தால் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. வாங்க, அது எப்படி பிடிச்சிட்டு வராங்க அப்புறம் எப்படி எடை போடுறாங்கன்னு. போட்டு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த போட்டை விசர்மேன் வந்து வள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டில் 10 மீனவர்களுக்கு மேலே விடிய காலம் 2 மணி அளவில் வந்து கடலுக்கு போய் இந்த ஸ்குட்டு ஆக்டோபஸ் கட்டில் பீஸ் இதெல்லாம் பிடிப்பாங்க. விசர்மேன் லாங்குவேஜ் சொல்லணும்னா பீலிக்கணவா, பேய்கணவா, ஓட்டுக்கணவா அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனவர்கள் தெர்மோகோல் சீட் மூலமாக தான் அந்த நடுக்கடலில் வந்து இறங்கி இந்த கணவாக்கள் வந்து பிடிப்பாங்க. அதை வந்து அவங்க போயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க கரெக்டாக மதியம் 3 மணி அளவில் வந்து கரைக்கு வந்துடுவாங்க. இப்போ கரையை நோக்கி தான் இந்த மீனவர்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்தோடனே இப்போ ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாம் தான், மதியம் சாப்பாட்டுக்கு காலைல சாப்பாட்டுக்கு தேவையானதான் கொண்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க அந்த ஸ்குட்டு ஆக்டோபர்ஸ் கட்டில் பீஸ்லாம் பிடிச்சு அந்த வாளி ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள தூக்குச்சட்டி அவங்களுடைய சாப்பாட்டு வாளிகள் இதெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் டிரைவர். ஒவ்வொரு வாளியும் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாளிகளை என்ன இருக்குன்னா ஸ்குட்டு ஆக்டோபர்ஸ் கட்டில் பீஸ் அவங்க பிடிச்சது தூண்டி மூலமாக அவங்க பிடித்த அந்த கணவாக்கள் இருக்கும். இப்போ இந்த கணவாக்கள்லாம் கொண்டு அவங்க அந்த எடை போடுற அந்த எடைக்கடைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏலம் விட மாட்டாங்க. பொதுவாக இங்கே பிடிக்கிறத வியாபாரிக்கிட்ட தான் எடைக்கு போடுவாங்க. ஒவ்வொரு வாளியாக இறக்கி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த போட்டை கொஞ்சம் கட்ட போயிடுவாங்க. இப்போ எடக்கடையை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. எடக்கடையில் ஸ்குட்டு ஆக்டோபர்ஸ் கட்டில் பீஸ் எப்படி எடை போடுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதான் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் கட்டில் பீஸ் ஓட்டுக்கணவா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓட்டுக்கணவா, அப்புறம் பீலிக்கணவா, அப்புறம் பேய்கணவா இதுதான் கடலில் பெரும்பாலும் பிடிப்பாங்க. அதில் இந்த ஓட்டு கனவை தான் விலைவாசி வந்து கொஞ்சம் உயர்வு மற்ற கனவாக்களை விட. ஓட்டு கனவாவை தனியாக போட்டுருவாங்க. அப்புறம் இந்த பீலி கனவாயும் பேய்கனவா, பேய்கனவான ஆக்டோபர்ஸ் அதையும் இன்னொரு தனியாக போட்டுருவாங்க. தனித்தனி பாக்ஸாக போட்டுருவாங்க. ஓட்டுக்கணவா கிலோ 300 வரை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து கிலோவுக்கு வந்து 240 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பீலிக்கணவா, பீலிக்கணவா 220 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பீலிக்கணவா 300 வரை இருந்துச்சு, இப்போ விலைவாசி ரொம்ப கம்மியாகிட்டு. அப்புறம் பேய்கணவா ஆக்டோபர்ஸ், ஆக்டோபர்ஸ் கிலோ 160 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது வியாபாரி மட்டும்தான் இந்த கணவாக்கள் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, மக்களுக்கு தேவைனா கூட இவங்க இந்த ரேட்டுக்கு அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சீ ஃபுட்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான். அதில் இந்த ஓட்டுக்கனவாவும் இந்த பீலிக்கனவாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்டுக்கனவால் அந்த ஓடெலாம் இருக்கும், ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்கும் வெள்ளக்கடலாம். இந்த ஓட்டெல்லாம் லவ் பேர்ஸ் இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் உணவாக கொடுப்பாங்க. அதோடைய சுவை தனி செமையாக இருக்கும். நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் முட்டைக்கணவா, ஓட்டுக்கணவா,
அறிவாடி கடை குடிச்சிருக்கீங்களா? பழைய தண்டல் வெளியூர்ல பிடிச்சி ஒரு 1000 ரூபாய்க்கு வண்டி காசு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.